இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வயசுக்குள்ளே இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்கள் வந்து 10ஆவது இல்லை 12ஆவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட சேர்த்து வந்து தமிழ் ஆங்கிலத்தில் வந்து தட்டச்சு முதுநிலை நீங்கள் முடிச்சிருக்கணும். சரியா, டைப்பிங் வந்து ஹையர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் வந்து கணினி இயக்க பயிற்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பயிற்சி முடிச்சு அதுக்குண்டான சான்றிதழ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 29/9/2021 அப்ளை பண்றவங்க பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்திலிருந்து உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குநருக்கு தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 மாதத்துக்கு 9000 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், நீதிமன்றம் தென்புறம், ராமநாதபுரம் மாவட்டம், 623,503 இந்த அட்ரஸ் தான் அனுப்பணும். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.